பதினேழு அழுக்காராமை நூற்று அறுபத்தி ஓராது குரட்பாவை பற்றி நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம் ஒழுக்காரா கொள்க ஒருவன் இயல்பு ஒழுக்காரா கொள்க ஒருவன் தன்னை ஜத்து இயல்பு இயல்புடைமே பொறுத்துக் கொள்கின்ற பண்பை பற்றி நாம் பார்த்தோம் இப்பொழுது பொறாமை இல்லாமல் வாழ்வது பொறாமையற்ற ஒரு நல்ல குணம் நெஞ்சத்திலே பொறாமை இல்லாமல் இருப்பது என்பது மிக அருமையான குணம் பொறாமை இருந்தால் பல தீமைகள் ஏற்படும் பொறாமை இல்லை என்றால் பல நன்மைகள் ஏற்படும் தனக்குத்தானே பிறர் நலத்தைக் கண்டு பிறர் உயர்வை கண்டு மற்றவருடைய முன்னேற்றத்தை கண்டு பொறாமை கொண்டு கொதித்தெழுந்து தனக்குத்தானே மனநோயாளியாகி மற்றவர்களுக்கு தீங்கு செய்வதுதான் பொறாமை அவன் ஒரு மனநோயாளி மற்றவருடைய உயர் உயர்வைக் கண்டு வளர்ச்சியைக் கண்டு ஆக்கத்தை கண்டு முன்னேற்றத்தைக் கண்டு இவன் புழுங்கி புழுங்கி மனம் புழுங்கி பொறாமையினாலே கொதித்து மனநோயாளியாகி அவர்களுக்கு தீமை செய்ய நினைக்கின்றான் இதுதான் பொறாமை இது தேவையில்லை ஒழுக்காரா கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்கா இல்லாத இயல்பு தன்னுடைய மனத்திலே எந்த விதமான பொறாமையும் இல்லாமல் ஒழுக வேண்டும் நல்ல நெறியிலே ஒழுக வேண்டும் அந்த பொறாமை இல்லாமல் வாழ்வதே ஒரு நல்ல வழி அது ஒழுக்கமான வழி பொறாமை இல்லாமல் வாழ்வது ஒரு ஒழுக்க நெறி அதை கடைப்பிடிக்க வேண்டும் ஒவ்வொரு மனிதனும் ஒழுக்காரா கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காக இல்லாத இயல்பு அது நல்ல இயல்பு நல்ல பண்பு அது ஒழுக்கமுடைய பண்பு எது பொறாமை இல்லாமல் வாழ்வது ஒவ்வொருவனும் ஒவ்வொரு நாளும் பொறாமை இல்லாமல் வாழ வேண்டும் பொறாமை இருந்தால் என்ன ஆகும் என்றால் சகிப்புத்தன்மை இல்லாமல் மற்றவர்களை பக்கத்து வீட்டுக்காரனாக இருந்தாலும் சரி பக்கத்து ஊர்க்காரனாக இருந்தாலும் சரி பக்கத்து நாட்டினராக இருந்தாலும் சரி பிற மதத்தவர் பிற சாதியார்கள் என்று சொன்னாலும் சரி இவன் உள்ளத்திலே அவர்களை பற்றி எண்ணங்கள் எண்ணங்களெல்லாம் தோன்றி இவனை ஒரு மன நோயாளியாக்கி அவன் பிற மதத்தை சேர்ந்தவனாக இருந்தால் என்ன இருக்கட்டும் அவர் பிற ஜாதியை சேர்ந்தவனாக இருந்தால் என்ன இருக்கட்டும் அவன் பக்கத்து ஊர்க்காரனாக இருந்தால் என்ன இருக்கட்டும் அதனால் என்ன அதையெல்லாம் ஒரு பொருட்டாக நினைத்துக்கொண்டு பொறாமையினாலே அவன் வெளியூர்க்காரன் அவன் பிற மதத்தைச் சேர்ந்தவன் அவன் இன்னொரு ஜாதியைச் சேர்ந்தவன் இப்படியெல்லாம் பொறாமை மனதிலே வளர்த்து கொண்டு ஒரு நோயாளியாகி ம சகிப்புத்தன்மை இல்லாமல் மத நல்லிணக்கத்தை மறந்து எல்லோரும் சகோதரர்களாக வாழ வேண்டும் என்கின்ற எண்ணத்தை மறந்து பொறாமைனாலே மனநோயாளியாகி அவர்களுக்கெல்லாம் தீமை செய்ய நினைக்கின்றவன் ஒழுக்கங்கட்ட நெறி இது இது ஒழுக்கமான செயலா ஒழுக்கங்கட்ட செயல் பொறாமையினால் வரக்கூடியது இப்படிப்பட்ட பொறாமையினால வரக்கூடிய எவ்வளவு துன்பங்கள் இருக்கிறது பொறாமையினாலே எவ்வளவு துன்பங்கள் வரும் தெரியுமா நாட்டிலே அமைதியின்மை வீட்டிலும் அமைதி இருக்காது ஊரிலும் அமைதி இருக்காது ஏனென்றால் இவன் எதற்கெடுத்தாலும் பொறாமைப்படுகின்றான் பக்கத்து வீட்டுக்காரன் மீது பொறாமைப்படுகின்றான் பக்கத்து ஊர்க்காரன் மீது பொறாமைப்படுகின்றான் இப்படி அந்த வளர்கிறது அந்த பொறாமை தீ என்பது பரவுகிறது அந்த தீ பரவினால் அது உலகம் முழுவதுக்குமே ஒரு கேடாக விளையும் அதனால்தான் மதத்துக்கு மதம் சண்டை ஏற்பட்டு இந்த மத வெறி பிடித்து உலகம் முழுவதும் போர்க்களமாகி போர்கள் எங்கு பார்த்தாலும் போர்கள் நிகழ்கின்றன இதற்கெல்லாம் காரணம் மற்ற மதத்தை மதிக்க வேண்டும் அவர்களுக்கு எந்த தீங்கும் செய்யக்கூடாது பொறுமை இருக்க வேண்டும் நம்மை போன்ற ஒரு மதத்தை அவர் ஒரு மதத்தில் இருக்கிறார் என்று பொறுமை நல்லிணக்க வேண்டும் நல்ல இணக்கமாக வாழ் மனிதன் என்ற ஒரு மனித நேயம் தான் வேண்டுமே ஒழிய மதத்தை பார்க்க கூடாது சாதியை பார்க்கக்கூடாது அயலான் என்று பார்க்கக்கூடாது ஆகையினாலே இப்படிப்பட்ட பொறுமைத்தன்மை பொறாமையற்ற தன்மை பொறாமை என்கின்ற ஒரு தீ இருக்கிறதே அது தன்னையும் அழித்துவிடும் மற்றவர்களையும் அழித்துவிடும் அந்த ஒழுக்கம் கெட்ட அந்த ஒழுக்கமில்லாத அந்த பொறாமையை விட்டுவிட வேண்டும் அந்த பொறாமை இல்லாமல் ஒழுக்க நெறியிலே வாழ வேண்டும் அப்படி வாழ்வதுதான் சிறந்த ஒழுக்க வாழ்வு ஒழுக்கமுடைய வாழ்வு பெருமை தரும் சிறப்பு தரும் பொறாமை விட்டுவிட வேண்டும் என்று இந்த குறட்பா நமக்கு எடுத்துச் சொல்லுகின்றது மீண்டும் நாளை சந்திப்போம்